வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான காதல் ஜோடியும் அந்த காதல் கதையும் பத்தி தான் பார்க்க போறோம். காதலி எதிர்பாராத விதமா தன்னோட பேச்சு திறமையை இழந்த பொழுதும், தன்னோட கை கால்களை செயலிழந்த பொழுதும் கூடவே இருந்து தாய் மாதிரி கவனிச்சுக்கிற ஒரு காதலனை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இப்பதான் நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, அப்ப நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவா வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால என்னோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ நான் உங்களை ரெண்டு நாளாக வந்து பார்க்க முடியல. இன்னைக்கு தான் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கு. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் என்னோட வாய்ஸ் கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த காதல் ஜோடிகள் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரூர் நகராட்சி வெள்ளாளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கண்மணியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த காதல் ஜோடியில் காதலி கண்மணியை பற்றி முதல்ல பார்த்துடலாம். கண்மணி வீட்டில் யாரெல்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி வீட்டில் இப்போதைக்கு கண்மணியும் அவங்களோட தங்கை காயத்ரியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியும் காயத்ரியும் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவங்க அப்பா கைவிட்ட நிலையில் அவங்க அம்மாவோடையும் அவங்க பாட்டியோடையும் தான் கண்மணியும் காயத்ரியும் வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ கண்மணிக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. காயத்ரிக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஆகுது. இந்த சூழ்நிலை தான் 10 வருஷத்துக்கு முன்னால் எதிர்பாராத விதமாக அவங்க அம்மா கேன்சரால் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியோட துணையில் தான் அவங்க வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. பாட்டி கூலி வேலை செஞ்சு தான் ரெண்டு குழந்தைங்களையும் படிக்க வச்சுருக்காங்க. கண்மணி வந்து இப்போ டிகிரி முடிச்சிட்ட நிலையில, 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்ட நிலையில் இப்போது கண்மணியோட தங்கை காயத்ரி முதல் வருஷம் டிகிரி படிச்சிட்ருக்காங்க. அதாவது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி கடந்த 6 வருஷமாக தன்னோட சொந்தக்கார பையனையே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதே இருந்தே அவங்களோட சொந்தக்கார பையனான தினேஷ்குமார் அப்படிங்கிறவரை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி அவங்களோட லைஃப் ஓரளவு நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது. அப்படி நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் தான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்மணிக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி அவங்க வந்து வெளியில், அதாவது அவங்க வீட்டில் பாத்ரூம் வசதி இல்லாத காரணத்தினால அவங்க மாமாவுக்கு, அதாவது லவ் பண்ணுற பையனுக்கு ஃபோன் பண்ணி, மாமா நான் வெளியில் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நிலையில் அவங்க அக்காவும் தங்கச்சியும் கண்மணியும் காயத்ரியும் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நிலையில் ரயில்வே ட்ராக்ல நிலை தடுமாறி விழுந்திருக்காங்க. விழுந்ததில் அடியெல்லாம் எதுவும் படலை. அந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால பேச முடியல. எதையோ பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. கால் அவங்களால சுத்தமாக நடக்க முடியல. கையை இன்னொருத்தர் உதவி இல்லாமல் அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல. அதனால அவரோட லவ்வர், அதாவது தினேஷ்குமார், அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன வியாதி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஓரளவு அவங்க குணப்படுத்தி இப்போ கண்மணி நடக்க மட்டும் முடியுது. கண்மணிக்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு 3 நாளைக்கு முன்னால் அவங்களுக்கு கண்டினியூவாக ஃபீவர் இருந்திருக்குது. ஃபீவர் வந்து ஃபீவர் குணமான நிலையில் தலைவலி மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாளாக இருந்துகிட்டே இருந்திருக்குது. அதனால தினேஷ்குமார் டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கியிருக்காங்க. 3 நாளாக ஆனால் கடுமையான தலைவலி இருந்திருந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே நிலை தடுமாறி விழுந்திருக்காங்க. இது அந்த தலைவலினால வந்ததா, இல்லை ஃபீவர்னால வந்ததா, இல்லை அவங்க தடுமாறி கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதையோ பார்த்து சிரிச்சுட்டு, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்களால எதையுமே கையால் பிடிக்க முடியல. ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால சாப்பிட முடியல. அவங்களால நடக்க முடியல. தன்னோட வேலைகளை அவங்களால செஞ்சுக்க முடியல. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முழுக்க சப்போர்ட்ஃபுல்லாக தினேஷ்குமார் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ கிடைச்ச கூலி வேலையை செஞ்சு அந்த குடும்பத்துக்கு தேவையானதை கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உதவியாக இருந்த பாட்டியும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் தனியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தினேஷ்குமார் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி படிச்சுட்டு போலீஸ் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடல் தகுதி தேர்வுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தினேஷ்குமார் தான் முழுக்க கண்மணி கூடவே இருந்து எல்லாத்தையும், அதாவது ஒரு தாய் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலை எல்லாத்தையுமே தினேஷ்குமார் தான் கூடவே இருந்து செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் குணமாயிடணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கணும். அதே சூழ்நிலையில இந்த காதல் இதே மாதிரி நீடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை விட்டா இப்போ அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்க சிஸ்டர் இருந்தாலுமே
அந்த சிஸ்டர் படிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அவங்களும் அவங்களால கிடைச்ச வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சுதான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சொந்தமோ பந்தமோ எதுவுமே கிடையாது அதனால முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்குறது இப்போதைக்கு தினேஷ் குமார் மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரு அப்படினா காதலிச்சிட்டே இப்போ அவளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அவளை விட்டுட்டு போயிட்டா அது பேரு காதலே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இதே காதல் கடைசி வரைக்கும் தொடரணும் அப்படினு நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிப்போம் காதல் அப்படினாலே கெட்ட வார்த்தை அப்படிங்கற அளவுக்கு இந்த சமுதாயம் இப்போதைக்கு இருக்குது காதல் அப்படினு சொன்னாலே பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா டெய்லி நம்ம நியூஸ் பார்க்கறோம் அட்லீஸ்ட் ஒரு 5 கேஸ் அல்லது 10 கேஸ் டெய்லி லவ் ஃபெயிலியர்னால நடக்கிற தற்கொலைகளை பார்க்கறோம் அப்படி இல்லனா ஒன் சைடு லவ்வால நடக்கிற ஆசிட் வீசுறது இல்லனா அந்த பொண்ணு குத்தி கொலை பண்றது வெட்டி கொலை பண்றது இந்த மாதிரியான கேसेस டெய்லி வந்துட்டே இருக்குது அது மட்டும் இல்ல கோர்ட்ல பாத்தீங்க அப்படினா இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்ப டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படினா பல மடங்கு உயர்ந்திருக்குது முழுக்க முழுக்க இந்த காதல் திருமணங்கள் தான் காரணம் அப்படி இருக்கிற காதல் காதலர்களுக்கு மத்தியில இப்படியும் ஒரு காதலா அப்படினு என்ன ஆச்சரியப்பட வச்சுது அந்த மாதிரி விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு போய் சேரும் பொழுது அந்த பொண்ணுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைக்கும் அவங்க கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களோட ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் தினேஷ்குமாருக்கும் இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லை ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல இப்போ வீட்டில் தான் இருக்காங்க கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பகுதி தான் அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் டாக்டர்ஸோ இல்லை இது பற்றி தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பொருளாதார ரீதியாகவும் அந்த பொண்ணுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க நேரடியாக போய் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஏதாவது ஒருத்தர் மூலமாவது அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படிங்கறத நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அதே மாதிரி அந்த பொண்ணோட உடல்நிலையும் கூடிய சீக்கிரம் சரியாகி அவங்களோட காதல் கை கூடணும் அப்படிங்கறதையும் உங்களோட சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசு.